ஓகே, நெக்ஸ்ட் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டைரக்ட் லே அவுட். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னா ஸ்கிமேட்டிக் கிரியேட் பண்ணோம். ஸ்கிமேட்டிக்ல இருந்து நம்ம லேஅவுட்டுக்கு கால் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்கிமேட்டிக்கே நம்ம பண்ணாமல் டைரெக்டாக நம்மளால் லேஅவுட்லேயே டிசைன் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரொஃபஷனல் டிசைன்ஸ் டிசைனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட சின்ன லெவல் போர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிமேட்டிக்ல இருந்து டேரக்டாக லேஅவுட் வர மாட்டாங்க, டேரெக்டாக லேஅவுட்லேயே அவங்க ட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன், சேம் அதே ப்ரொசீஜர் தான். நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது பிசிபியில் ஒரு ஃபோல்டு டைரக்ட் லேஅவுட். டைரக்ட் லேஅவுட்டுங்கிற ஒரு ஃபோல்டு இருக்குல்ல, சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்கிமேட்டிக்கே டச் பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணுன்னா லேஅவுட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் லேஅவுட் ஓப்பன் ஆயிரும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம், நெட்லிஸ்ட்டை கால் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெட்லிஸ்ட்டை கால் பண்ண முடியாது, ஏன்னா இதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் நம்ம ஒரு பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் வந்து டேரெக்டாக தான் லேஅவுட் வந்துருக்கும், ஸ்கிமேட்டிக்கே பண்ணாமல். ஸோ நெட்லிஸ்ட் நம்மளுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் சேம் செட்டப் தான். பேஜ் சைஸை நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போது ஏதோ ஒரு காம்பனண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 555 டைமர் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 555 டைமர் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை சென்டரில், அதாவது இதை இதில் ஃபோர்த் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபுட் பிரிண்ட்னு இருக்கும். இந்த ஆட் ஃபுட் பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நேம் நேம் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃபுட் பிரிண்ட்டாக மட்டும்தான் எடுக்க முடியும். பட் ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ன் டைப் பண்ணிங்கனாலே ரெசிஸ்டர் வந்துடும். பட் இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபுட் பிரிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அதோட ஃபுட் பிரிண்ட் நேம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி கொடுக்கலாம். ஒருவேளை ஃபுட் பிரிண்ட்டுக்கு ஃபுட் பிரிண்ட் நேம்ங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ரெசிஸ்டர் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணது பார்த்தீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆர் அண்டர் ஸ்கோர் ஆக்சியல் அண்டர் ஸ்கோர் டிஐஎன் 020 அண்டர் ஸ்கோர் எல் 6.3 mm, அப்புறம் அண்டர் ஸ்கோர் டி 2.5 mm அண்டர் ஸ்கோர் பி 10.1 mm ஹரிசாண்டல் அப்படிங்கிற நேம் தெரிஞ்சுதான் இப்போ டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் வரும். ஒருவேளை அந்த நேம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் செலக்ட் பை ப்ரௌசர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் பிரிண்ட்டோட இடத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டர்ஸ், இதை ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ப்ராசஸ் எல்லாம் வரும். இப்போ எகின் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபுட் பிரிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு 555 டைமர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 555 டைமர் ஐசி எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே டிப் அப்படின்னு ஒரு இதுக்குள்ளே இருக்கும். பாருங்க பேக்கேஜ் டிப், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய பின்ஸ் இருக்கும். அதாவது 4 pin IC, 2 pin IC, 3 pin IC அது மாதிரி நம்மளுக்கு நிறையா இருக்கும். நம்மளோட 555 டைமர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 8 pin IC. ஸோ இந்த 8 pinலேருந்து நம்ம தேட ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 8 pin IC. ஸோ லாங் பேடில் நான் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட 555 டைமர் IC. அதே மாதிரி இன்னொரு 555 டைமர் IC நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இதிலேருந்து நீங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து எடுத்து அதே மாதிரி உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராக்கோட சைஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணணும். தென் பழைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயே டிஃபால்ட்டாகவே அந்த நீங்கள் பண்ணி வச்சுருக்க லேயர்ஸ் எல்லாம் வந்து இப்போ 1.5 செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம் கவர்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து சும்மா இது சர்க்கியூட் கிடையாது, சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான். இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களால் டிசைன்ஸ் எல்லாமே உங்களால் இதிலேயே ட்ரா பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 5th pin கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இதில் டச் ஆகாத மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு என்னோட ட்ராக்கோட சைஸ் சின்னது பண்ணி கொடுக்கணும், நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்கோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். தென் இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுனா என்னோட ட்ராக் சைஸ் சின்னது பண்ணி நான் இந்த இடத்துல எனக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது இதுதான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் லேஅவுட். டேரக்ட் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி செலக்ட் பை ப்ரௌசரில் போனீங்கன்னா எல்லா பேக்கேஜ் பின்ஸ்லேருந்து எல்லாமே அசம்பிளி த்ரோ ஹோல்ட் ரிலே எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இதுலேயும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இதுலேயும் 3D view இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ண 555 டைமரோட ஃபுட் பிரிண்ட் இது தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஃபுட் பிரிண்ட் உங்களுக்கு அப்படியே தெரியும். அதே மாதிரி இப்போ சும்மா
வேறு ஏதோ பேக்கேஜ் வேறு ஏதோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்எம்டி த்ரோ ஹோல்னு எடுத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் இதில் இருக்க எல்எம்டி டைப்ஸ் எல்லாம் எனக்கு காமிக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் எல்எம்டி சி எல்இடி ரெசிஸ்டர். இதை நீங்கள் சின்னது பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நேமும் இங்கே சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இதையும் நீங்கள் சைஸ் சின்னது பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கலாம். சரி ஓகே. இப்போ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட என்னென்ன மாடியூல்ஸ் வேணுமோ, இப்போ டயோட் வேணுமோ, கெப்பாசிட்டர் வேணுமோ நீங்கள் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் கேட்கலாம் எதுக்காக நம்ம ஸ்கீமேட்டிக் போடணும், டேரெக்டாகவே லேஅவுட்டில் வந்துடலாம் அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன சர்க்கியூட் ஆகும் போது உங்களால் லேஅவுட்டு டேரக்ட் லேஅவுட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிட முடியும். ஒரு பெரிய சர்க்கியூட் இப்போ லேப் ப்ராஜெக்டோட சர்க்கியூட்டோ இல்லைனா லேப்டாப்போட சர்க்கியூட்டோ இருக்குன்னா உங்களால் கண்டிப்பாக அதை என்ன பண்ண முடியாதுன்னா இதில் டேரெக்டாக ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒயர் எங்கே போகுது, என்ன காம்பனண்ட்டு, எந்த ஃபுட் பிரிண்ட்டு நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஸ்கிமேட்டிக்லேருந்து டேரெக்டாக லேஅவுட் வருவோம். சின்ன சர்க்கியூட்டாக இருந்தால் உங்களால் டேரக்ட் லேஅவுட்லேயே உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் லேஅவுட் கான்செப்ட். தேங்க்யூ.